வணக்கம் இருபத்தி மூன்றாம் வருடம் முதலில் நடக்கக்கூடிய சனி சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி சனியின் பயிற்சியானது நிகழ்த இயற்கை பாப கிரகம் அப்படிங்கறதுனால இந்த சனிப்பெயர்ச்சியின் இந்த பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே ஆர்வமாக இருக்கும் ஏன்னா சனியின் தாக்கம் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது என்னென்ன வந்து கஷ்டங்களை கொடுக்க போறார் சனி அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பீங்க கஷ்டங்களை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சனியை நம்ம பார்க்க முடியாது சில ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியாக இருந்து யோகங்களையும் தரக்கூடியவர் இந்த சனி பகவான் இந்த சனி கிரகம் ஒரு விஷயத்தை கொடுத்தது அப்படின்னா அந்த வேறு எந்த ஒரு கிரகத்தாலையும் அதை வந்து எடுக்கவே முடியாது அதனால் இந்த சனியின் தசாபுக்தி காலங்கள்லையோ இல்லை கோச்சாரத்தில் சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்ததோ அது அனைத்துமே உங்களை விட்டு நீங்காமல் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்க போகிற இந்த சனி பயிற்சி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் கும்பத்திலிருந்து அவருடைய பார்வைகள் எந்தெந்த ராசிக்கு விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சிறப்பு பார்வைகள் ஒன்று சம சப்தம பார்வைன்னு சொல்லக்கூடிய ஏழாம் பார்வை இருக்குது அப்படி சிறப்பு பார்வையான மூன்றாம் பார்வையாக அவர் மேஷ ராசியையும் சம சப்தம பார்வைன்னு சொல்லக்கூடிய ஏழாம் பார்வை அப்படிங்கிறது சிம்ம ராசியிலேயும் பத்தாம் பார்வை சிறப்பு பார்வையாக விருட்சக ராசியின் மீதும் விழப்போகுது இதை அடிப்படையாக வைத்து தான் சனி பயிற்சியின் பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு வருடம் சனி பகவான் ஒரு ராசியில் வந்து இரண்டரை வருடம் இருப்பார் அப்படி ஒரு ஒரு ராசியாக கடந்து மீண்டும் அதே ராசிக்கு வருவதற்கு முப்பது ஆண்டுகள் எடுக்கும் அதனால தான் ஒரு மனிதன் முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் தாழ்ந்தவனும் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு வழக்கு இந்த சனியின் சுழற்சியை வச்சே ஏற்பட்டது அப்படிப்பட்ட சனிப்பயிற்சி பலனை இப்போது பார்க்கலாம் அன்பான துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ஏன்னா யோகாதிபதி சனி பகவான் உங்களுக்கு அதுவும் பஞ்சமஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்தில் வந்து அமர்வது அப்படிங்கிறது ஒரு அருமையான அமைப்பு தடைப்பட்டு நின்ன சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறும் ஜாதகம் எடுத்தாலே அமைய மாட்டேங்குதுங்க ஏதோ தட்டி தட்டி போகுதுங்க அப்படின்லாம் வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கைகூடி வரக்கூடிய அழகான காலகட்டமாக இருக்க போகுது குழந்தை பாகியங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கும் திருமணமாய் ரொம்ப வருஷம் ஆச்சு ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறோம் அப்படின்லாம் வருத்தத்தில் இருப்பீங்க இந்த இரண்டரை வருட காலத்தில் உங்களுக்கு அந்த சுப நிகழ்ச்சிகள் இல்லங்களில் நடைபெற போகுது அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக மேஷம் மேஷம் உங்களுக்கு ஏழாம் வீடு முயற்சிகளை உங்களுக்கு அற்புதமாக அதில் ஆர்வத்தை தூண்டி நிறைய பண்ண வைப்பார் வாய்ப்புகளை தேடி எடுக்க வைப்பார் உங்களை தன்னால் வந்து வாய்ப்பு வருது அப்படின்னு சொல்ல மாட்டேன் வாய்ப்பை தேடி உங்களை போக வைப்பார் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கையாக அமையும் திருமண வாழ்க்கை ஏன்னா யோகாதிபதி அப்படிங்கிற வகையில் சொல்கிறோம் ஏன்னா அவருடைய பார்வை யோகாதிபதியின் பார்வையாக நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா திருமணங்கள் கைகூடி வரும் திருமண வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை ஒரு இனிமையான காலகட்டம் எல்லாமே இருக்குது தொழில் தொடங்குவீங்க நிறைய பேர் வெறும் கனவாக மட்டும் பேச்சு பேச்சு வழக்கில் மட்டும் இருந்த அனைத்து விஷயத்தையும் செயல்படுத்தி ஒரு தொழிலை தொடங்குவது ஒரு வியாபாரம் கடன் அமைக்கிறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து அவருடைய பார்வையானது சிம்மத்தில் விழுது சிம்மம் அப்படிங்கிறது பதினோராம் பாவகம் பதினோராம் பாவகத்தில் அவருடைய பார்வை விழும்பொழுது உங்களுடைய வியாபாரத்தில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் ஐந்து பதினொன்று அப்படிங்கிறது சம்பந்தப்படும் பொழுதே ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிடலாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேற்றப்படும் யோகாதிபதியின் பார்வை பதினோராம் இடத்தில் படுவது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கிறதுனால லாபத்திற்கு குறைவில்லாத முன்னேற்றத்திற்கு குறைவில்லாத ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களை அலட்சியமா நடத்திட வேண்டாம் அவங்கள வந்து ரொம்ப அலட்சியமாக நடத்துறது அப்படி வந்து ஒரு அதிகார தோ தோரணையோடு வேலை வாங்குவது இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கலாம் யாரிடத்துலையும் வந்து கனிவாக பணிவாக பழகுனீங்க அப்படின்னா குறிப்பாக உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் இடத்துல அற்புதமாக வேலைகளை வாங்கி நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு கௌரவ பதவிகள் கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட வந்து அதாவது வந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கீங்க எனக்குலாம் இனிமேல் என்ன பதவியெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா அவங்க பில்டிங் அசோசியேஷனில் ஒரு செக்ரட்டரி போஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு கௌரவ பதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான யோகங்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போகுது அடுத்து அவருடைய பத்தாம் பார்வை அப்படிங்கிறது விருச்சகத்தில் விழுது விற்சகம் உங்களுக்கு இரண்டாம் பாவகமாக வருது இதுவுமே குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுது ஒரு புது குடும்ப ஒரு உறுப்பினரை உள்ளே அழைத்து வருவது இப்போ திருமணம் நடைபெறுவதற்கு இந்த பார்வையும் உதவிகரமாக இருக்குது வருமானத்தை உயர்த்துவார் கையில் ஏதோ ஒரு வகையில் பணத்தை தங்க வைப்பார் செலவுகள் போக சேமிக்க சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை அவர் செய்ய வைப்பார் உங்களுடைய பேச்சு திறமையை வளர்ப்பார் தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் பேசாமல் வேண்டிய விஷயங்களை பேச வைப்பார் காரியத்தை பேச்சினால் சாதிக்க வைப்பார் இப்படி அனைத்துமே பேச்சு சம்பந்தமாக உங்களுக்கு அற்புதமான லாபத்தையும் சாதகமான விஷயத்தையும் செய்யறதுக்கு இந்த ஒரு காலகட்டம் அமைய போகுது நல்ல முன்னேற்றத்தை இந்த சனி பயிற்சியில் நீங்கள் காணலாம் வாழ்த்துக்கள்